சகோதர சிநேகம் நிலைத்திருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து எபிரேயர் சொல்கிற செய்தியை நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் மேல் அன்பு வைத்து எங்களுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உங்களுடைய அன்புக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் ஒருவரை ஒருவர் நேசிப்பது உம்முடைய தன்மையை நாங்கள் வெளிப்படுத்துவதாகும். அப்படிப்பட்ட தன்மையோடு நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். இந்த நாளிலும் அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது புரிந்து கொள்ள எங்கள் கண்களை திறந்தர்கள் வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். ஒரு பெண்மணி தான் வாங்கின பொருட்களுக்காக பணத்தை செலுத்துவதற்கு வரிசையில் நின்று கொண்டிருந்தார். அவருடைய முறை வந்தபோது அவருடைய பொருட்கள் அனைத்திற்கும் எவ்வளவு செலுத்த வேண்டும் என்பதை காசாளர் கூறினார். அவரிடத்தில் $4 குறைவாக இருந்தது. தன்னுடைய பையை அங்குமிங்கும் புரட்டி தேடி பார்த்து கொண்டிருந்தார். பின்னாலே நின்று கொண்டிருந்த நபர் இதை பார்த்து, நான் இந்த $4 தருகிறேன் என்று $4 கொடுத்தார். அந்த பெண்மணி அவரிடத்தில், நீங்கள் யார், இந்த பணத்தை நான் உங்களுக்கு திரும்ப கொடுக்க வேண்டும், எப்படி கொடுப்பது என்றெல்லாம் கேட்டார். இல்லை இல்லை, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவர் சென்று விட்டார். அந்த பெண்மணிக்கு அமைதியாக இருக்க முடியவில்லை. இவர் கொடுத்த பணத்தை திரும்ப கொடுக்க வேண்டும், ஆனால் இவர் வாங்க மறுக்கிறார். அடுத்த நாள் ஒரு தொண்டு நிறுவனத்திற்கு $4 ஒரு காசோலை அனுப்பினார். உடன் வைத்திருந்த கடிதத்தில், எனக்கு ஒருவர் உதவி செய்தார், அவருக்கு நன்றி செலுத்துவதற்காக இந்த பணத்தை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று எழுதியிருந்தாராம். தேவன் நமக்கு செய்த நன்மைக்கு நாம் பதில் நன்மை செலுத்த வேண்டாவா? அதை எவ்வாறு நாம் செலுத்தப் போகிறோம்? நாம் அவருக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது, ஏனென்றால் அவருக்கு எதுவும் தேவையில்லை. நம்முடைய அன்பை தவிர அவர் நம்மிடத்தில் எதையும் எதிர்பார்ப்பது இல்லை. அன்பின் கிரியைகளை நாம் செலுத்தலாம், ஆனால் கொடுத்த நன்மையை நாம் அவருக்கு எப்படி திரும்ப கொடுக்க முடியும்? அதனால் மற்றவர்களுக்கு அந்த நன்மையை நாம் கொடுக்கலாம் அல்லவா? சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது என்று எபிரேயர் 13:1 தொடங்குகிறது. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் மிகவும் மிகவும் அடிப்படையான ஒன்று, தேவன் நம்மை மன்னிப்பது போல நாமும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். நமக்கு அவர்கள் செய்த இடைஞ்சல்கள், துன்பங்கள் தான் இந்த சிநேகத்தை பாதித்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலிருந்து நாம் தப்ப வேண்டும் என்றார். தேவன் நமக்கு செய்த அந்த நன்மையை மற்றவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் எப்போதும் இருக்க வேண்டும். அது குடும்பமாக இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடமாக இருந்தாலும் சரி, திருச்சபையாக இருந்தாலும் சரி, சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்களோடு இருக்கக்கூடிய உறவாக இருந்தாலும் சரி, தேவன் என்னை மன்னித்திருக்கிறார், நானும் மற்றவர்களை மன்னிக்கப் போகிறேன் என்கிற மனப்பான்மை நமக்கு வரும் என்றால் ஒருவரோடு ஒருவர் சிநேகமுள்ளவர்களாக இருக்கலாம். திருச்சபையில் இந்த சிநேகம் அதிகமாக வெளிப்பட வேண்டும். ஆனால் நம்முடைய சில குறைபாடுகள் இந்த சிநேகத்தை பாதிக்கின்றது. ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்தல்ஸ் என்கிற புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கருத்தை நாம் வாசித்து பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு பரிசுத்தவான்களோடான ஐக்கியத்தின் இனிமையோ விசுவாசிகள் மகிழ்ந்தார்கள். ஆம், ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாக இருப்பது மிகவும் இனிமையான ஒன்றுதான். அவர்கள் கனிவும் சுயமறுப்பும் மிக்கவர்களாக சத்தியத்தின் நிமித்தம் எந்த தியாகத்தையும் செய்ய ஆயத்தமாக இருந்தார்கள். ஒருவரோடு ஒருவர் தினசரி இடைபடும் விதத்தில் தேவன் கட்டளையிட்ட அன்பை வெளிப்படுத்தினார்கள். சுயநலமற்ற பேச்சுகளாலும் கிரியைகளாலும் அந்த அன்பை பிற இருதயங்களில் மூட்டிவிட தீவிரமாக முயன்றார்கள். என்ன ஒரு அருமையான சூழ்நிலையாக இருந்திருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட ஐக்கியத்தை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட ஐக்கியத்தை உடையவர்களாக நாம் இருக்கும்போது நாமும் நிச்சயமாகவே மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஆனால் படிப்படியாக ஒரு மாற்றம் உண்டானது. விசுவாசிகள் மற்றவர்களில் குறைகளை காண ஆரம்பித்தார்கள். அந்த குறைகளையே பேசினதால் அன்பற்ற விமர்சனங்கள் எழுந்தன. இரட்சகரையும் அவர் அன்பையும் மறந்தார்கள். வெளிப்புற சடங்குகளை தீவிரமாக அனுசரித்தார்கள். குறிப்பாக விசுவாச கிரியைகளை விட கொள்கைகளை முக்கியப்படுத்தினார்கள். இன்றைக்கும் கூட கிறிஸ்தவ சமுதாயம் இதே பிரச்சனையோடு கஷ்டப்படுவதை நாம் அறிந்திருக்கிறோம். வெளிப்புற சடங்குகளுக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம் அன்புக்கு கொடுக்கப்படுவதில்லை. அதனால் விசுவாசமாக நாம் வாழ்வதை விட நம்முடைய கொள்கைகள் முக்கியமானவைகளாக காணப்படுகின்றன.
அன்பாக நாம் வாழ்வதற்காகவே ஆண்டவர் கொள்கைகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த கொள்கைகள் அந்த அன்பிற்கு பதிலாக பிரிவினையை நமக்குள்ளாக உண்டாக்கி கொண்டிருக்கின்றன. பிறரை குற்றம் சாட்டுகிற ஆர்வத்தில் தங்கள் தவறுகளை காண மறந்தார்கள். கிறிஸ்து கட்டளையிட்ட சகோதர சிநேகம் மறைந்தது. மிகவும் வருத்தம் என்னவென்றால், தாங்கள் தொலைந்து போனதையே அறிய முடியாத நிலைக்கு சென்றார்கள். தாங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் இழந்து வந்ததையும், தேவ அன்பு இருதயங்களிலிருந்து விலகியதால் சீக்கிரமே இருளுக்குள் செல்லவிருந்ததையும் உணரவில்லை. யார்தான் இந்த நிலையில் நான் இல்லை என்று சொல்ல முடியும்? மற்றவர்களை குற்றஞ்சாட்டுகிற ஆர்வம் நமக்கு இருக்கும்போது நம்முடைய தவறுகள் தெரியாமல் போய்விடுகின்றன. நாம் மகிழ்ச்சியை இழந்து விடுகிறோம். சகோதர சிநேகம் உள்ளவர்களாக நாம் இருந்தோம் என்றால் இந்த நிலை மாறி நாம் சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாகவே இருக்கும். அக்காலத்து எபிரேய மக்களை முழுவதுமாக நாம் குறை சொல்லிவிட முடியாது. அடிப்படை உபதேசங்களை மறுபடியும் சொல்லக்கூடிய நிலையை விட்டு தாண்டி வர வேண்டும் என்று பவுல் வருத்தத்தோடு குறிப்பிட்டாலும், நன்மையானவைகளும் ரட்சிப்புக்கு உரியவைகளும் அவரிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று 6 குறிப்பிடுகிறார். பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்து வருகிறீர்கள். அவருடைய நாமத்திற்காக நீங்கள் அன்புள்ள பிரயாசத்தை செய்து வருகிறீர்கள். தேவன் அதை மறக்க மாட்டார் என்று குறிப்பிடுகிறார். 10 இதே தன்மையை பற்றி பேசும்போது, அநேக நிந்தனைகள் உபத்திரவங்கள் உங்களுக்கு வந்தன. மற்றவர்கள் வேடிக்கை பார்த்தார்கள். அப்படி வேடிக்கை பார்க்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் உதவியும் செய்தீர்கள். அவர்களுக்கு நீங்கள் பங்காளிகளாக இருந்தீர்கள் என்று குறிப்பிடுகிறார். இப்படியெல்லாம் இருந்தாலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நம்ம ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனிக்க வேண்டும். சபை கூடி வருதலை நாம் விட்டுவிடக்கூடாது. ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். எனவே சபையில் இந்த 2 விதமான தன்மையும் காணப்பட்டிருக்கிறது. தேவனை விட்டு விலகி செல்கிற தன்மை, ஒருவரை ஒருவர் குறை சொல்கிற தன்மை இருக்கிறது. அதே சமயத்தில் ஒருவருக்கொருவர் உதவி செய்கிற தன்மையும் இருந்திருக்கிறது. நாம் எந்த தன்மையுடையவர்களாக வாழ வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது உங்களுக்கே தெரியும். அந்த தன்மை நம்மிடத்தில் இருக்கிறதா, இல்லை என்றால் எவ்வாறு அந்த தன்மையுடையவர்களாக நாம் வாழ முடியும் என்பதை குறித்து நாம் யோசிப்பது நிச்சயமாகவே பயனுடையதாக இருக்கும். நாம் மனிதரை மதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மனிதரை மதித்தல் என்பது மிகவும் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அந்நியரையும் நாம் மதிக்க வேண்டும். பல சமயங்களில் நமக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்கள், நமக்கு வேண்டியவர்கள் என்று நாம் யாரை நினைக்கிறோமோ அவர்களை நாம் மதிப்போம், அவர்களை உபசரிப்போம். ஆனால் பவுல் இங்கே சொல்கிறார், முன்பின் தெரியாதவர்களையும் நாம் உபசரிக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அப்படி உபசரிக்கும் போது தான் நாம் உண்மையிலேயே மற்றவர்களை மதித்து அவர்களை நேசிக்கிறோம் என்பதை காட்டுகிறோம். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு என்றும் அவர் குறிப்பிடுகிறார். ஏன் தேவதூதர்? தேவனையே கூட அவர்கள் உபசரித்திருக்கிறார்கள். ஆபிரகாம் ஒரு நாளில் 3 உபசரித்தார், அவர்களுக்கு உணவளித்தார். அந்த 3 ஒருவர் தேவன், அடுத்த 2 தூதர்கள். தன்னுடைய ஊருக்கு வந்த அந்த 2 தூதர்களை லோத்து உபசரித்தான். வந்த தூதர்களை மனிதர்கள் என்று நினைத்து அவர்களோடு தவறு செய்ய வேண்டும் என்று முயன்ற அந்த சோதோம் மக்களிடத்தில் தன்னுடைய பிள்ளைகளை ஒப்படைக்க கூட அவர் ஆயத்தமாக இருந்தார். அந்த அளவிற்கு அந்நியர்களுக்கு இவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இது போன்ற சம்பவங்கள் பல இருக்கின்றன. நாம் உபசரிப்பது தெரியாமல் தேவதூதரை உபசரிக்க வேண்டும் என்றுதான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இயேசுவன் சொன்னார், சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்கிறார். இந்த மனிதருக்கு நாம் செய்கிற நன்மைகள் எல்லாம் தேவனுக்கு செய்கிற நன்மைகள் என்பதை உணர்ந்து ஒருவரை ஒருவர் உபசரிப்பதில் நாம் கருத்து செலுத்த வேண்டும். எப்படிப்பட்ட மக்களுக்கும் நம்முடைய விருந்தோம்பல் அவசியம் என்பதை இவரர் 13 சொல்கிறது. கட்டப்பட்டிருக்கிறவர்களோட நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். கட்டப்படுதல் என்பது சிறைப்பட்ட அனுபவத்தை பற்றி பேசுகிறது. சிறைப்பட்டவர்களைப் போல சிறைப்பட்டவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். நன்றாக இருக்கிறவர்களுக்கு, அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு நாம் உதவி செய்வதற்கு ஆயத்தமாக இருப்போம். ஏனென்றால் அவர்களாலே நமக்கு நன்மை உண்டு. ஆனால் சிறைப்பட்டவர்களுக்கு நன்மை செய்வது என்பது எவ்வாறு? அவர்களோடு நாம் பழகுகிறோம் என்று தெரிந்தால்
மற்றவர்கள் நம்மை கேவலமாக நினைப்பார்கள் என்று எண்ணக்கூடிய நபர்கள் தானே இன்றைக்கு உலகத்தில் அதிகமாக இருக்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு அன்பை நீங்கள் வேதாகமம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்பதை நீங்கள் பாருங்கள். நான் சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்று இயேசு சொல்வதாக உண்மையில் இயேசுவானவர் குறிப்பிட்டார். ஆம், இன்றைக்கு உலகத்தில் சிறைப்பட்ட நிலையில் இருக்கிற மக்கள் அல்லது கஷ்டப்படுகிற மக்களுக்கு நாம் உதவி செய்யும் போது, அவர்களை நாம் போய் பார்க்கும்போது, தேவனையே நாம் பார்க்கிறோம் என்கிற பார்வை நமக்கு அவசியமானதாக இருக்கிறது. நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்து கொள்ளுங்கள். அதாவது நமக்கும் இந்த துன்பங்கள் வரும், அதனால் துன்பங்கள் அனுபவிக்கிறவர்களை நாம் பரிதாபத்தோடு பார்க்க வேண்டும், பாசத்தோடு பார்க்க வேண்டும். இதெல்லாம் பிறரை மதிக்கிற தன்மை நமக்கு இருந்தால்தான் வரும், இல்லை என்றால் இந்த தன்மை நம்மிடத்தில் வராது. குடும்பத்தையும் நாம் மதிக்க வேண்டும் என்று சொல்கிறார். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாய் இருப்பதாக என்று குறிப்பிடுகிறார். அக்காலத்தில்தானே விவாகம் அல்லது விவாக உறவு, தாம்பத்தியம் என்பதெல்லாம் பாவம் என்பது போல பார்த்தவர்கள் இருந்தார்கள். இன்றைக்கும் அப்படி பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள். திருமணம் ஆனாலும் சகோதர சகோதரிகள் போல்தான் வாழ வேண்டும் என்று சொல்கிறவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள், அன்றைக்கும் இருந்தார்கள். அதனால் பவுல் எழுதும்போது விவாகம் கனமுள்ள ஒன்று என்று குறிப்பிடுகிறார். சாதாரணமான ஒன்று அல்ல விவாகம் என்று சொல்லும்போது தொடர்ந்து அவர் பயன்படுத்துகிற வார்த்தை தாம்பத்திய உறவை பற்றி பேசுகிறார் என்பது நமக்கு புரிகிறது. திருமணம் செய்யாமல் இருப்பது அல்லது திருமணம் செய்த பிறகு சகோதர சகோதரியாக வாழுதல் என்பது திருமண வாழ்க்கையை விட மேலான வாழ்க்கையா என்கிற கேள்விக்கான பதிலை அவர் இங்கே சொல்கிறார். இல்லை, விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளது, நாம் மதிக்க வேண்டிய ஒன்று. விவாக மஞ்சம் அசுசிப்படாததாய் இருப்பதாக, ஏனென்றால் வேசிக்கலரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். இந்த உலகத்தில் இந்த பாவங்களை செய்கிறவர்களை பெரிய பாவமாக உலகத்தார் நினைப்பது இல்லை, ஆனால் தேவன் இவர்களை நியாயம் தீர்ப்பார் என்று சொல்கிறார். எனவே விவாகத்தை நாம் கனமுள்ளதாக நினைத்து அந்த உறவை முக்கியப்படுத்தி நாம் வாழ வேண்டியது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. தேவனை மதிக்க நாம் விரும்பினால் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். தேவனை மதிக்கும்போது தான் உண்மையான சகோதர சிநேகம் நிலைத்திருக்க முடியும். எபிரேயர் 13:5 அவர் சொல்லுகிறதை பாருங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மை கைவிடுவது இல்லை என்றால் பொருளாசை நமக்கு அவசியமே இல்லை. அதனால்தான் அடுத்த வசனத்தில் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் என்று குறிப்பிடுகிறார். ஏன் நமக்கு இருக்கிறவைகள் போதும் என்று நாம் நினைக்க வேண்டும்? அவர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய தேவைகள் என்னதென்று அவருக்கு தெரியும். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை மிகவும் மோசமானதாக இருந்தாலும் மிகவும் பாரமானதாக இருந்தாலும் என்ன ஆகுமோ என்று வேதனைப்படக்கூடியதாக இருந்தாலும் நம்மை நடத்தி வருகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கும்போது கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் நாம் சுதந்திரம் பெறுவோம் என்று எபேசியரில் நாம் வாசிக்கிறோம். தேவனை முக்கியப்படுத்துவதை விட, தேவன் என்னுடைய பிரச்சனையை தீர்ப்பார் என்று நினைப்பதை விட, பொருள்தான் என்னை தீர்க்கும், என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம்தான் என்னை பாதுகாக்கும் என்று நினைக்கிற ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்ல மாட்டான் என்று அங்கே குறிப்பிடுகிறார். அதற்கு காரணம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்துக்கு அவன் கொடுத்து விடுகிறான். விசுவாசிகளாகிய நாம் அப்படிப்பட்டவர்களாக இராமல் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, மனிதருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நம்மோடு இருக்கும்போது மனிதன் நமக்கு என்ன செய்ய முடியும்? ஒருமுறை எலிசாவின் வேலைக்காரன் வீட்டை விட்டு வெளியே வந்தபோது அவர்கள் இருந்த மலையை சுற்றிலும் எதிரிகளுடைய படை சூழ்ந்திருப்பதை பார்த்தான். பயத்தோடு கூட தீர்க்கதரிசி இடத்தில் சென்று நம்மை எதிரியின் படை சூழ்ந்திருக்கிறது என்று சொல்கிறார். அப்போது அவர் என்ன சொன்னார் என்பதை பாருங்கள். பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொன்னார். ஆம், நம்மோடு இருக்கிற தேவன் இந்த உலகத்தில் உள்ள மற்ற எல்லாரை பார்க்கலும் பலவானாக இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கும்போது இந்த உலகத்தின் மனிதர்களுக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மோடு இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினவர் நிச்சயமாக தம்முடைய வாக்கை நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கும் என்றால் தேவனை மதிக்கிறவர்களாக இருப்போம். பொருளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம்,
மனிதர்கள் நம்மை எதுவும் செய்து விடுவார் என்று நாம் பயப்படவும் அவசியமில்லை. சொல்லுவோமா, தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர், நான் அதற்கு சாட்சி. தேவனுடைய ஊழியக்காரரையும் மதிக்க வேண்டும். தேவனை மதிக்கிறவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களை மதித்து நடப்பார்கள். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். தேவ வசனத்தை போதிக்கிற அனைவரையும் நாம் பின்பற்றிவிட வேண்டும் என்று பவுலிங்கள் சொல்லவில்லை. அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறார். அவர்கள் எதற்காக அப்படி செயல்படுகிறார்கள், என்ன நோக்கத்தோடு அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு பணத்திற்காக பதவிக்காக ஊழியம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். பணத்திற்காக பதவிக்காக அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளும் போது அவர்களை நாம் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் போகிற பாதையிலே நாம் போக வேண்டிய அவசியமும் இல்லை. தம்முடைய காலத்தில் இருந்த மத தலைவர்களை குறித்து பேசும்போது இயேசு சொன்னார், அவர்கள் சொல்வதன்படி செய்யுங்கள், அவர்கள் செய்கையின்படி நீங்கள் செய்யாதிருங்கள் என்று சொன்னார். நாமும் கூட இதை மனதில் வைத்திருக்க வேண்டும். நம்மை நடத்துகிறவர்கள் அவருடைய நடக்கையின் முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை பார்த்து அந்த நடக்கையில் நாம் நடக்கலாமா நடக்கக்கூடாதா என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். தேவனை நம்புகிற பிள்ளைகளாக அவர்கள் இருந்தார்கள் என்றால் அந்த தன்மையை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் செயல்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் என்று பவுல் குறிப்பிடுகிறார். ஆம், நம்முடைய நம்பிக்கை அவர் மேல்தான் இருக்க வேண்டும். ஆண்டவர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினார். வானங்கள் அவருடைய கரத்தின் கிரியைகள். ஒரு சால்வையைப் போல அவைகளை அவரால் சுருட்ட முடியும். அப்போது அவர்கள் மாறிப்போம். எனவே இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் மாறி போகக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அவர் மாத்திரமே மாறாதவராக இருக்கிறார். நீரோ மாறாதவராயிருக்கிறேன், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்றும் சொல்லி இருக்கிறது என்று எபிரேயர் 1:12 நாம் வாசிக்கிறோம். ஆம், இந்த உலகத்தில் இருக்க எல்லாம் மாறி போகக்கூடியவைகளாக இருக்கின்றன. மாறாதவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். எனவே தேவனுடைய ஊழியக்காரர்களை நாம் மதிக்கிறவர்களாக இருந்தோம் என்றால் இயேசு கிறிஸ்துவின் தன்மை அவர்களில் எவ்வாறு வெளிப்படுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதே தன்மையை நாமும் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள் என்று சொல்கிறவர் இன்னொன்றையும் சொல்கிறார், உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே இதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாதே. ஆம், நடத்துகிறவர்களை நாம் வாழ்த்த வேண்டும். நடத்துகிறவர்கள் துக்கத்தோடு நம்மை நடத்தாதபடிக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து அடங்க வேண்டும். எப்போது அவர்கள் நம்முடைய ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கும் போது இந்த தன்மையை நான் வெளிப்படுத்த வேண்டியது அவசியம். நான் ஊழியக்காரன் என்பதற்காக நான் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்க வேண்டும் என்று ஒரு ஊழியக்காரன் எதிர்பார்க்க மாட்டான். அந்த ஊழியக்காரன் அந்த ஆத்துமாக்களுக்காக எப்படி செயல்படுகிறான் என்பது தான் இங்கே மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. எப்படிப்பட்ட அக்கறையை ஊழியக்காரர்கள் தங்கள் விசுவாசியின் மேலே காட்டுகிறார்கள் என்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. தங்களுடைய நன்மைக்காக ஊழியக்காரர்கள் செயல்படுவார்கள் என்றால் விசுவாசிகளின் பேரே அக்கறை இல்லாதவர்களாக இருப்பார்கள் என்றால் இங்கே பவுல் சொல்கிற காரியங்கள் அவர்களுக்கு பொருத்தமானவை இல்லை. நம்முடைய ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிற ஊழியக்காரர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு செய்யும்படியாக அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நாம் அடங்க வேண்டும். பவுல் அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரராக இருந்தார். அதனால் சொல்கிறார், எங்களுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். நாங்கள் யோக்கியமாக எல்லாவற்றிலும் நடக்க விரும்புகிறோம் என்று அவர் சொல்கிறார். சிறைப்பட்டு இருந்த நிலையிலிருந்து இந்த கடிதத்தை அவர் எழுதுகிறார். நான் அதிசீக்கிரமாய் உங்களிடத்தில் வரும்படிக்கு எனக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இவ்வாறு நாம் ஜெபிக்கும் போது யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவர்கள் மேலே நமக்கு அன்பு வளர்கிறது. பிறருக்காக ஜெபிக்கும் போது பிறருக்கு ஏற்படுகிற நன்மையை விட நமக்கு ஏற்படுகிற நன்மை தான் பெரியது. யோபு புத்தகத்தில் சொல்லப்பட்டிருப்பதை ஒரு நாளும் மறவாதிருங்கள். யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்தபோது கர்த்தர் யோபுவை ஆசீர்வதித்தார். அப்படிப்பட்ட தன்மையுடையவர்களாக மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவருடைய நன்மைக்காக நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறார். தேவனை நாம் மதித்தோம் என்றால்
இன்னொன்றையும் நான் செய்யக்கூடாது. தேவன் என்ன உபதேசித்திருக்கிறாரோ நாம் அதை மதித்து நடக்க வேண்டும். பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள் என்று எபிரேயர் 13:9 சொல்கிறார். தவறான போதனைகளால் கிறிஸ்துவை விட்டு விலகிச் சென்று விடாதிருங்கள் என்று அவர் சொல்கிறார். எப்படியெல்லாம் விலகிச் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் தொடர்ந்து அவர் சொல்கிறார் பாருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே என்று கூறுகிறார். என்ன போஜன பதார்த்தத்தை குறித்து அவர் பேசுகிறார்? எபிரேயர் 13:10 நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்கு உரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்று குறிப்பிடுகிறார். என்னென்ன காரியங்கள் எல்லாம் அவர் அங்கே பேசுகிறார் என்பதை நாம் பார்ப்போமா? கூடாரத்தில் ஆராதனை செய்தவர்கள் பலிகளை இட்டார்கள். இயேசுவானவர் பலியான பிறகு அந்த பலிமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எருசலேமில் இருந்த எபிரேய கிறிஸ்தவர்கள் இன்னமும் பலியிட்டு வந்தார்கள் என்பதை அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் காட்டுகின்றது. அப்படி பலியிட்ட சிலருக்கு உதவி செய்ய போன போதுதான் பவுல் கைது செய்யப்பட்டார் என்பதை அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் நமக்கு காட்டுகிறது. இந்த நிலையில் இருந்த இந்த மக்களை திருத்துவதற்கே இந்த நிருபத்தை முக்கியமாக அவர் எழுதுகிறார். இன்னமும் சடங்குகளில் நீங்கள் ஆர்வம் காட்டுகிறவர்களாக இருக்கிறீர்கள், அந்த பலிமுறைகள் ஒழிந்து போயின என்பதைத்தான் இந்த எபிரேயர் புத்தகம் முழுவதும் அவர் வெளிப்படுத்துகிறார். சடங்குகள் அல்ல, இயேசு கிறிஸ்து பலியானதினாலே அந்த பலிதான் முக்கியம் என்பதை அவர் வற்புறுத்தி எழுதியிருக்கிறார். இது எழுதப்பட்டதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. இன்னும் 10 ஆண்டுகளுக்குள்ளாக இந்த ஆலயமே அழிக்கப்பட போகிறது, அதற்கு பிறகு பலியிட முடியாது. எனவே தேவன் தம்முடைய பிள்ளைகளின் பேரில் அன்புடையவராக இந்த நிருபத்தை எழுத வைத்து அதன் மூலமாக கிறிஸ்தவர்களுடைய கவனத்தை தம் பக்கமாக திருப்புவதற்கு அவர் முயற்சி செய்திருக்கிறார். இந்த பலிகளினாலே பிரயோஜனம் இல்லை என்று வேதாகமம் சொல்கிறது. ஏனென்றால் அதை வெறும் சடங்காக செய்யும்போது உண்மையான மனமாற்றம் ஏற்படவில்லை. இதை பழைய ஏற்பாட்டில் அநேக இடங்களிலே நாம் பார்க்க முடியும். தாவீது கூட பாவம் செய்த பிறகு பலிகள் மேல் உமக்கு விருப்பம் இல்லை என்று சொல்கிறார். நீர் விரும்புகிற பலி நொறுங்குண்ட ஆவிதான் என்று அடுத்து சொல்கிறார். அதற்கு அடுத்து நாங்கள் பலியிடுவோம் என்று சொல்கிறார். நீ நொறுங்குண்ட உள்ளத்தோடு பலியிட்டால்தான் அந்த பலி ஏற்றுக்கொள்ளப்படுமே தவிர வெறுமனே பலியிடுவதற்காக பலியிடுவது பிரயோஜனம் இல்லை. சில செயல்களை நாம் திரும்ப திரும்ப செய்யும்போது அதை சடங்காக மாற்றிவிடுகிறோம். அதை ஏன் செய்கிறோம் என்பதை நாம் யோசிக்காமலே செய்து விடுகிறோம். அந்த நிலைக்கு எபிரேய விசுவாசிகள் வந்திருந்தார்கள். அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாயிருக்கிறது. அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்தக்கூடாதவைகளாம். இவைகள் சீர்திருத்தம் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்டது. என்னவெல்லாம் கட்டளையிடப்பட்டதாம்? போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்திற்கேற்ற சடங்குகளுமே என்று அவர் குறிப்பிடுகிறார். போஜன பலிகள், பான பலிகள் போன்ற பலிகளை இடுவது, அந்த பலிகளை சாப்பிடுவது, சமாதான பலியிடுவது, அதை சாப்பிடுவது போன்றவற்றை எருசலேமில் பவுலின் காலத்தில் இருந்த கிறிஸ்தவர்கள் கடைபிடித்து வந்தார்கள். அதனால் பயனில்லை, இதை உண்மையிலே நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று இங்கே பவுல் வற்புறுத்துகிறார். விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டவையையும் அவர் சொல்லியிருக்கலாம். சில விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி விக்கிரகத்திற்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். அவர்கள் மனசாட்சி பலவீனமாக இருப்பதனால் அசூசிப்படுகிறது என்று சொல்கிறார். விக்கிரகம் ஒரு பொருள் இல்லை, விக்கிரகத்துக்கு படைத்ததை சாப்பிடுவதனால் பாவம் இல்லை என்பது பவுலுடைய பார்வையாக இருக்கிறது. ரோமர் 14:14 இது குறித்து விளக்கமாக பவுல் எழுதுகிறார். ஆனாலும் விக்கிரகத்துக்கு படைத்ததை சாப்பிடக்கூடாது என்று யூதர்கள், யூத கிறிஸ்தவர்கள் மிகவும் உறுதியாக இருந்தார்கள். அதனால் கொரிந்தியருக்கு எழுதும்போது பவுல் சொல்கிறார், 2 கொரிந்தியர் 8:8 வரு வாசிக்கிறோம், போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்கள் ஆக்க மாட்டாது. எண்ணத்தினால் இது புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாது இருப்பதினால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. 2 கொரிந்தியர் 8:8 விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டவர்களை பற்றி பேசுகிறது. ஒருவேளை இந்த இடத்துல அதை குறித்து பவுல் பேசியிருக்கலாம். 3வதாக ஒன்றையும் அவர் சொல்லியிருக்கலாம். யூதர்களுக்கு மத்தியில் ஞானம் என்கிற ஒரு உபதேசமானது வளர்ந்து வந்தது. அந்த ஞானம் என்கிற
அந்த உபதேசத்தை உடையவர்கள் நம் உடல் நன்றாக இருப்பதற்காக சாப்பிடக்கூடாது என்று சொன்னார்கள். இதை 1 தீமோத்தேயு 4:3 பவுல் எழுதுவதை பார்க்கிறோம். விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள் என்று குறிப்பிடுகிறார். அதே நேரத்தில் 6 அதிகாரத்தில் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கு விலகு என்று அவர் குறிப்பிடுவார். இந்த கொள்கையை உடையவர்கள் இன்னென்ன உணவை தான் சாப்பிட வேண்டும், இன்னென்ன உணவை சாப்பிடக்கூடாது, நாம் நல்ல உணவை சாப்பிட்டு இந்த உடலை நாம் நன்றாக பார்த்து கொள்ளக்கூடாது, இதை நாம் கஷ்டப்படுத்த வேண்டும், நல்ல உணவு இந்த உடலுக்கு கிடைத்ததென்றால் அது மோசமாக தான் நடந்து கொண்டு இருக்கும், அதை நாம் தடுக்க வேண்டும், நம்முடைய உடலை வருத்த வேண்டும் என்று இவர்கள் பிரசங்கித்தார்கள். இதுபோன்ற சவர்களை பவுல் சுட்டி காட்டுகிறார். கிருபைதான் மிகவும் முக்கியமானது. தேவனுடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அந்த கிருபை நம்முடைய உள்ளத்திலிருந்தும் வெளிப்பட வேண்டும். வெறுமனே இந்த சடங்குகள் நமக்கு பிரயோஜனமற்றவை என்று அவர்கள் குறிப்பிடுகிறார். நம்முடைய மதிப்பு எங்கே இருக்கிறது என்பதையும் இந்த நிருபத்தின் முடிவிலே நாம் பார்க்கிறோம். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு என்று சொல்கிறார். யூதருடைய பலிபீடம் எருசலேம் தேவாலயத்தில் இருந்தது. ஆனால் நமக்கு இருக்கிற பலிபீடம் எங்கே இருக்கிறது? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். அதுதான் பலிபீடமாக இருக்கிறது. அந்த பலிபீடத்தில் நாம் பலியிடுகிறவர்களாக இருந்தோம் என்றால் நாம் எப்படிப்பட்ட பலிகளை செலுத்த வேண்டும் என்பதை குறித்தும் நாம் யோசிக்க வேண்டும். அவர் நமக்காக பலியாகிவிட்டார். மறுபடியும் நாம் ஆடுகளை பலியிட வேண்டிய அவசியம் இல்லை, காளைகளை பலியிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்னொரு பலியை நாம் செலுத்தலாம் என்று எபிரேயர் 13:15 சொல்கிறது. இந்த பலியை குறித்து பழைய ஏற்பாட்டிலும் ஆண்டவர் சொல்லியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம் என்று சொல்கிறார். காளைகளை பலியிடுவோம். அந்த காளைகள் எங்கே இருந்து வருகின்றன? நம்முடைய உதடுகளில் இருந்து வருகின்றன. எபிரேயரை இப்போது வாசிப்போம். ஆகையால் அவருடைய நாமத்தில் துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எப்போதும் அவரை புகழ்கிற வார்த்தைகளாகவே இருக்க வேண்டும். அவரை குறை சொல்கிற வார்த்தைகளாக இருக்கக்கூடாது. வெறுமனே ஸ்தோத்திரம் 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 என்று சொல்வதனால அது உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி என்று சொல்லிவிட முடியாது. இதையும் நாம் சடங்காக மாற்றிவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உண்மையிலேயே உணர்ந்து தேவனுக்கு நாம் நன்றி சொல்கிறவர்களாக இருப்போம் என்றார். எந்த சூழ்நிலையிலும் நமக்கு என்ன நேரிட்டாலும் அவர் நல்லவர் என்று தான் நாம் சொல்லுவோம். அவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாகத்தான் நாம் காணப்படுவோம். அது தவிர வேறே சில பலிகளையும் சொல்கிறார். இந்த பலிகளிலே நாம் தியாகம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். பழையப்பாட்டின் காலத்தில் ஒரு ஆட்டை பலியிட வேண்டும் என்றார். தன்னுடைய பணத்தை அந்த ஆட்டிற்காக அவன் செலவிட வேண்டும், தியாகம் பண்ணியாக வேண்டும். அதே போன்று மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு தர்மம் பண்ண வேண்டும் என்றார். நாம் தியாகம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவன் அதில் பிரியமாயிருக்கிறார் என்று வேதாகமம் சொல்கிறது. ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். ஆம், கர்த்தருக்கு நாம் கடன் கொடுத்தார், அந்த கடனை அவர் வட்டியோடு பல மடங்கு நமக்கு திரும்ப தருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒரு ஆவிக்கேற்றம் அழுகையாக இருக்கிறோம். தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துவதற்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறோம் என்று பேதுரு சொல்கிறார். ஆவிக்கேற்ற பலிகள் இவைதான். நாம் ரட்சிக்கப்படுவதற்காக அல்ல, நாம் பெற்றுக்கொண்ட நன்மையை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக தியாகம் செய்கிறோம். இந்த இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். நான் செய்கிற பாவங்களுக்கெல்லாம் காணிக்கையை செலுத்திவிட்டால், நான் செய்கிற பாவங்களுக்கு பதிலாக சில நன்மைகளை செய்துவிட்டால் நான் பாவத்திலிருந்து தப்பித்து விடுவேன் என்று சில சமயங்களில் நான் நினைக்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்ததினால் நாம் நன்மை செய்கிறவர்களாக மாற வேண்டும். எனவே நம்முடைய மதிப்பு இந்த உலகத்தில் இல்லை, உலகப் பொருள் மேலே இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். உலக பொருளை மற்றவர்களுக்கு செலவிடுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இப்போ 13:14 பவுல் என்ன சொல்கிறார் என்பதையும் பாருங்களேன். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம்.
இந்த உலகம் நமக்கு நிலையானது இல்லை, வரப்போகிற உலகம்தான் நமக்கு நிலையானது. எனவே இந்த உலகத்திலே நாம் தேடுகிற மதிப்பெல்லாம் நிலையானது இல்லை. இங்கே எந்த அளவுக்கு நாம் மற்றவர்களால் மதிக்கப்பட்டாலும் நிலையான நகரத்திற்கு செல்லவில்லை என்றால் இந்த உலகத்தின் மதிப்பினாலே என்ன பிரயோஜனம் இருக்கிறது? மறுபடியும் எபிரேயர் 13:10 உங்கள் கவனத்தில் கொண்டு வர விரும்புகிறேன். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்கு உரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. நமக்கு இருக்கிற பலிபீடத்தில் பலியிடப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தை நாம் புசிக்கிறோம், அவருடைய இரத்தத்தை நாம் பானம் பண்ணுகிறோம். கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்கள் இதை சடங்காக செய்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே இந்த ஆராதனையில் பங்கு பெறுவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்று பவுல் சொல்கிறார். இது எருசலேமில் இருந்த விசுவாசிகளை வன்மையாக கண்டிக்கிறதாக இருக்கிறது. நீங்கள் கூடாரத்திலும் ஆராதனை செய்ய வேண்டும், திருவிருந்திலும் பங்கு பெற வேண்டும் என்று நினைக்காதீர்கள். அதை விட்டுவிட்டு கூடாரத்தில் சமாதான பலி சாப்பிடுவது, கூடாரத்தில் போஜன பான பலிகளை இடுவது, அதையெல்லாம் விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவிடத்தில் வாருங்கள் என்று அழைக்கிறார். எந்த மிருகங்களுடைய ரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டெரிக்கப்படும் என்று சொல்கிறார். ஆம், நாம் பாளையத்துக்கு புறம்பே செல்ல வேண்டும் என்று சொல்கிறார். பாவ நிவாரண நாளில் ஆட்டின் இரத்தமானது பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக கொண்டு வரப்படும். எந்த இரத்தம் அவ்வாறு பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக கொண்டு வரப்படுகிறதோ அந்த ஆட்டை பாளையத்துக்கு புறமே கொண்டு போய் எரித்து விடுவார்கள். இது எதற்காக பவுல் சொல்கிறார் என்றால், பாளையத்துக்கு புறமே நாம் செல்ல வேண்டும், ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பாளையத்துக்கு புறம்பே சிலுவையிலே அறையப்பட்டார். இவரை 13:12 சொல்கிறது, இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்த செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறமே பாடுபட்டார். அவருடைய உடல் பாளையத்திற்கு புறம்பே கொல்லப்பட்டது. அவருடைய இரத்தத்தால் கிடைக்கிற அந்த மன்னிப்பு பரலோகத்திலே பதிவு செய்யப்படுகிறது. திருவிருந்து ஆராதனையில் நாம் அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் சாப்பிடுகிறவர்களாக நாம் இருப்போம் என்றால் நாம் எதை வெளிப்படுத்துகிறோம்? மீண்டுமாக இயேசுவானவர் வரப்போகிறார், நம்மை மீட்கப் போகிறார் என்பதை நாம் சொல்லுகிறோம் என்று வேதாகம் சொல்கிறது. அவருடைய வருகையை குறித்து நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறது. அவர் வரும் வரைக்கும் அவர் நமக்காக தம்மையை பலியிட்டதினால் நமக்கு மன்னிப்பு கிடைக்கிறது என்பதை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எனவே நம்முடைய பார்வை இந்த உலகத்தில் அல்ல, பரலோகத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டும். பரலோகத்தை நோக்கி நாம் செல்கிறோம் என்றால் இந்த உலகம் நம்மை நிந்திக்கும். இயேசுவான சிலுவையில் தொங்கிய போது அநேகர் அவரை நிந்தித்தார்கள் அல்லவா, அதுபோல உலகம் நம்மை நிந்திக்கும். நாம் அவருடைய நிந்தையை சுமப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்படி நிந்தையை சுமப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் என்றால் நாம் பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு செல்கிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய பார்வை யார் மேல் இருக்கிறது என்பதைத்தான் வேதாகமம் முக்கியப்படுத்துகிறது. பாளையத்துக்கு புறம்பே இயேசுவிடம் செல்வது என்றால் அவருடைய அவமானத்தை அல்லது நிந்தையை சுமப்பது மட்டுமல்ல, அவரிடத்திற்கு புறப்பட்டு போவதாகும். இஸ்ரவேலரும் அப்படியே பொன்கன்று குட்டி பாவத்திற்கு பிறகு மோசே கூடாரத்தை பெயர்த்த பிறகு கர்த்தரை தேடும் யாவரும் வனாந்தரத்தில் இருந்த பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்திற்கு செல்வார்கள் என்று யாத்திராகம் 33:7 சொல்கிறது. ஆம், ஆசரிப்பு கூடாரத்தை பாளையத்தை விட்டு வெளியே மோசே போட்டார். தேவனை தேடுகிறவர்கள் அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்கு பாளையத்திற்கு புறம்பே சென்றார்கள். நம்முடைய பார்வை இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்க வேண்டும், இந்த உலகத்தின் மேல் இருக்கக்கூடாது. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, நிலையான நகரம் பரலோகத்தில் இருக்கிறது என்பதுதான் நம்முடைய பார்வையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பார்வை நமக்கு இருக்கிறது என்றால் அவருக்கு என்றென்றைக்கும் மகிமையை நாம் செலுத்துவோம். என்னுடைய திறமை, என்னுடைய ஞானம், என்னுடைய பதவி, என்னுடைய அதிகாரம், என்னுடைய அந்தஸ்து போன்றவற்றை நாம் முக்கியப்படுத்தாமல் நான் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்பதில் நாம் சந்தோஷப்படுகிறவர்களாக இருப்போம். அப்படிப்பட்ட சந்தோஷம் நிச்சயமாக நமக்கு அவசியம் என்றால் சமாதான பலியை இடுவதில் அல்ல, உண்மையாகவே சமாதானமாக இருப்பதில் தான் இருக்கிறது. சமாதானமாக இருங்கள், அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார் என்று 2 Corinthians 13:11 பவுல் குறிப்பிடுகிறார். அதையே எபிரேயர் 13:20 அவர் சொல்வதை பார்க்க முடிகிறது.
இந்த தேவன் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார். அவர்தான் இந்த சமாதானத்தை நமக்கு தர முடியும். இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறிவேறு பண்ணின சமாதானத்தின் தேவன் என்று குறிப்பிடுகிறார். நம்மால் நாமே சமாதானமாக வாழ்ந்து விட முடியாது. அவர் நமக்கு வல்லமை தந்தால்தான் நாம் மாற முடியும். மரித்தோரிலிருந்து இயேசு கிறிஸ்து எழும்பியது போல பாவ மரணத்திலிருந்து நம்மை அவர் எழுப்பினால்தான் இந்த சமாதானம் இருக்கும். இப்படிப்பட்ட சமாதானம் நம்முடைய உள்ளத்தில் இல்லை என்றால் தேவனுடைய வல்லமையை நாம் இன்னமும் அனுபவிக்கவில்லை என்றாகிவிடுகிறது. இயேசுவானவர் ஆடுகளின் பெரிய மேய்ப்பர் என்று இந்த வசனம் சொல்கிறது. ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பர் என்று அவர் அழைக்கப்படுவதற்கு காரணம் நித்திய உடன்படிக்கையின் ரத்தம் என்று சொல்கிறார். தம்முடைய ஜீவனையே இந்த ஆடுகளுக்காக கொடுத்ததினால் இந்த ஆடுகளின் மேய்ப்பராக இருப்பதற்கான தகுதியை அவர் பெற்றிருக்கிறார். இன்றைக்கு ஊழியம் செய்கிறவர்கள் இந்த சிந்தையை உடையவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என்னுடைய ஆடுகளுக்காக என் இரத்தத்தையும் நான் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள்தான் உண்மையிலேயே தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருக்க முடியும். அப்படி நம்மை அவரிடத்தில் ஒப்படைக்கும் போது அவர் நமக்கு என்ன செய்வார் என்பதையும் எபிரேயர் புத்தகம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து. ஆம், அவர்தான் நம்மில் மாற்றத்தை உண்டாக்க முடியும். அவருக்கு பிரியமானதை நம்மிலே அவர் நடப்பிப்பார். நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்கள் ஆக்குவாராக என்று பவுல் ஜெபிக்கிறார். ஆம், நல்லவர்களாக வாழ வேண்டும் என்றார். உண்மையிலேயே நல்லவர்களாக வாழ வேண்டும் என்றார். வெளி தோற்றத்தில் அல்ல, உள்ளத்திலிருந்து அந்த நன்மை வெளிப்பட வேண்டும் என்றார். தேவன் அந்த மாற்றத்தை நம்மிலே செய்ய வேண்டும் என்று எபிரேயர் புத்தகம் சொல்கிறது. அப்போது உண்மையான சகோதர சிநேகம் நம்மிலே வெளிப்படும், உண்மையான அன்பு நம்மிலே வெளிப்படும். பவுல் மற்ற நிருபங்களிலும் இதைத்தான் சொல்கிறார். பிலிப்பியர் 2:13 பாருங்களேன். தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அதை அனுமதிப்பதுதான். நம்மளை விருப்பத்தை உண்டாக்குவதற்கு அவர் முயற்சி எடுக்கும்போது நாம் அதை ஒதுக்கிவிட்டு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் தேர்ந்தெடுக்கும் உரிமை நமக்கு இருக்கிறது. ஆனால் விருப்பத்தை உண்டாக்குவதற்கு நாம் அனுமதிக்கும் போது நம்மளை அவருடைய காரியங்கள் மேலே ஒரு ஆசை உண்டாகும். செய்கையும் அவரே நம்மளை உண்டாக்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவரை அனுமதிக்க வேண்டியது தான். எப்படியெல்லாம் தேவன் செயல்படுவார் தெரியுமா? ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதத்தில் சந்திக்கிறார். எப்படி சந்தித்தால், எப்படி பேசினால் அவர்கள் மாறுவார்கள் என்பதை அறிந்து பேசுகிறார். சிலர் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், சிலர் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். நீங்கள் ஏன் தேவன் உங்களில் செயல்படும்போது அந்த செயலை அனுமதிக்கக்கூடாது? இந்த படத்தில் இருக்கிறவருடைய பேர் வில்லியம் மெக்கே. 1539 பிறந்தவர். 17 அவர் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் அம்மாவுக்கு அந்த ஆசை இல்லை. மகன் தன்னை விட்டு பிரிந்து படிப்பதற்கு என்று வேறு ஊர் சென்று விட்டான் என்றால் அவன் தேவனை விட்டு பிரிந்து விடுவானோ என்று பயந்தார். ஆனாலும் மகனுடைய ஆசைக்கு குறுக்காக அவர் இருக்கவில்லை. சரி, நீ போ என்று அனுமதித்து விடுகிறார். சென்றவர் படித்து மருத்துவராகிறார். ஆனால் தேவனை விட்டு பிரிந்து வெகு தூரம் சென்று விடுகிறார். தேவனை பற்றி அவர் யோசிப்பதே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு இல்லைவாதி போல வாழ்ந்தார். மிகச்சிறந்த மருத்துவராக அவர் மாறினார். ஆனால் அம்மாவுக்கு இருந்த ஆசை அவர்களை நிறைவேறவில்லை. தன்னுடைய மகன் ரட்சிக்கப்பட்டவனாக பரலோகத்தின் பிரஜையாக வாழ வேண்டும் என்றுதான் இந்த அம்மா ஆசைப்பட்டார். ஆனால் இந்த மருத்துவரோ உலகத்தில் மிகச்சிறந்த மருத்துவராக மாறினார். நிலையான நகரம் இங்கே தான் நமக்கு இருக்கிறது என்பது போல அவர் நடந்தார். ஆனால் நிலையான நகரம் இங்கே இல்லை என்பது அம்மாவுடைய எண்ணமாக இருந்தது. ஒரு நாள் அடிப்பட்ட நோயாளி ஒருவரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். நோயாளிக்கு வில்லியமைக்க சிகிச்சை அளித்தார். ஆனால் அடி மிகவும் பலமானதாக இருந்ததுனால அவர் இறந்து போய்விடுவார் என்பதை வில்லியமைக்க உணர்ந்து கொண்டார். உங்களுக்கு வேண்டியவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று அவரிடத்தில் கேட்டபோது அப்படி யாரும் இல்லையா என்றார். நீங்கள் இறந்து போவீர்கள் என்ற அந்த நோயாளியிடத்தில் அவர் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. சொன்னபோது நான் தங்கியிருக்கிற வீட்டின் உரிமையாளரிடத்தில் ஒரு புத்தகம் இருக்கிறது, அந்த புத்தகத்தை வாங்கி வரும்படியாக எனக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார்.
என்ன புத்தகம் என்று கேட்டபோது, இல்லை நீங்கள் புத்தகம் என்று சொன்னால் போதும், அவர்கள் கொடுத்து விடுவார்கள் என்று அந்த நோயாளி சொன்னார். புத்தகம் வந்தது, புத்தகத்தை வாசித்தார். வெகு நாட்கள் அவர் உயிரோடு இருக்கவில்லை, இறந்து போனார். அவர் இறந்த பிறகு வில்லியம் மெக்கேக்கு ஒரு ஆர்வம் உண்டாயிற்று. ஏதோ புத்தகம் என்று சொன்னார், என்ன புத்தகம் என்று நர்ஸ் இடத்துல கேட்டார். மா ஒரு புத்தகம் என்று இந்த நோயாளி சொன்னாரே, என்ன புத்தகம் அது? எதுவும் வங்கி கணக்கு புத்தகமா அல்லது வேற ஏதேனும் கணக்கு எழுதி வைத்திருக்கிறார் என்று கேட்டபோது, இல்லை இல்லை அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் இல்லை, நீங்களே பாருங்கள், அவருடைய தலைநீக்கு கீழே இருக்கிறது என்று சொன்னார். இவர் போய் அந்த புத்தகத்தை எடுத்தபோது, ஓ இது வேதாகமம்மா, இதைத்தான் அந்த புத்தகம் என்று அவர் சொன்னாரா என்று யோசித்து கொண்டே வேதாகமத்தின் அட்டையை திருப்பினார். திருப்பினா அவருக்கு ஒரே அதிர்ச்சி. 17 வயதிற்கு அவருடைய மனது சென்றது. அவர் கல்லூரிக்கு சென்ற போது அவருடைய அம்மா அவரிடத்துல, மகனே நீ தூர இடத்திற்கு செல்கிறாய், தேவனை மறந்து விடாதே என்று ஒரு வேதாகமத்தை பரிசீலித்தார். அந்த வேதாகமத்தில் வில்லியம் மெக்கேயுடைய பெயரையும் அந்த தாயார் தன்னுடைய பெயரையும் ஒரு வசனத்தையும் எழுதி அவர் கையில் கொடுத்தார். பின்னால் அவர் குடித்து வெறித்து இருந்த சமயத்தில், மது அருந்துவதற்கு பணம் போதவில்லை என்ற சூழ்நிலையில், அந்த வேதாகமத்தை அவர் பழைய புத்தக கடையில் விற்றுவிட்டார். இப்போது அவர் கையில் வைத்திருந்தது அந்த வேதாகம் தான். அதில் அவருடைய பெயரும் அம்மாவுடைய பெயரும் அம்மா எழுதிய வசனமும் இருந்தன. அவரை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. அம்மா சொன்னதெல்லாம் அவருக்கு நினைவுக்கு வந்தன. தன்னுடைய அறைக்கு தனியாக ஓடினார், கதவை அடைத்தார், முழுங்கற்படியிட்டு ஜெபித்தார். ஆண்டவரே, ஆதரவில்லாத ஒரு மனிதனுக்கு இந்த வேதாகமம் மகிழ்ச்சியை கொடுக்க முடியும் என்றால், அந்த மகிழ்ச்சியை இவ்வளவு நாட்களாக நான் இழந்து விட்டேனே, மன்னியும் என்று ஜெபித்தார். அம்மாவுக்கு கடிதம் எழுதினார். அம்மா உங்கள் ஆசைப்படி நான் மாறிவிட்டேன், இனி எனக்கு ஆண்டவரான் முக்கியம் என்று எழுதினார். மிகவும் சிறப்பான பெரிய மருத்துவராக இருந்த வில்லியம் மெக்கே ஊழியம் செய்வதற்கு தம்மை ஒரு போதகராக ஒப்படைத்தார். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எப்படி பிடிக்கிறார் என்று பார். ஒருவேளை இந்த நாளில் ஆண்டவர் உங்களிடத்தில் பேசுவார் என்றார், அவருக்கு ஒப்புக் கொடுங்க. இந்த உலகம் அல்ல, பரலோகம்தான் முக்கியம். ஏனென்றால் அங்கே நமக்கு நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். அவரோடு பேச முடியும், அவரோடு பழக முடியும், அவரோடு இருக்க முடியும். பரலோகத்தின் நன்மைகளே அல்ல, பரலோகத்தில் இருக்கிற மிகப்பெரிய நன்மையாகிய நம்முடைய தேவனையே நாம் தேடுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா நன்மைகளுக்கும் முத்தும் காரணவருமாக எங்கள் நல்ல பிதாவே, இந்த நன்மைகள் அல்ல, நீர் எங்களுக்கு வேண்டும். இந்த மனப்பான்மையோடு கூட நீர் சொல்கிறபடி எங்கள் உடன் சகோதரர்களை, எங்கள் உடன் மனிதர்களை நேசிக்கிற மக்களாக நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு பலன் தர வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.